மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பர்களே, இன்று நம்மளோட குமரன் சைடியா சேனலில் பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய வேலை செய்கிறதுக்கு இது பண்ணுறங்கிறத விட அவங்களுக்கு காய்கறி நறுக்கிறது இந்த மாதிரி இதை விட அதிகமான வேலைகள் இருக்குது. ஸோ பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹோட்டலு, கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி இதில் வந்து காய்கறி வெட்டுறது வந்து கல்யாண மண்டபத்தில்னா இப்போ காய்கறி வெட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஆள் போட்டு அவங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 பேர், 5 பேர், 20 பேர் அப்படின்னு சேர்ந்து காய்கறிகளை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு செலவுன்னாகும். ஸோ அந்த செலவை கம்மி பண்ணுறதுக்கான இயந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறிகளை நறுக்கி கொடுத்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ காய்கறிகள் போட்டாலும் சரி, எவ்வளோ காய்கறினாலும் இருந்தாலும் சரி, இந்த மிஷின் வந்து நறுக்கி கொடுத்துரும். ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறியுமே நறுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட குமரன் சைடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தெரிஞ்சுட்டு நான் வீடியோவை போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்க இல்லை அப்படின்னா கல்யாணம் மஹாலில் வந்து கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்க, இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறவங்க, அதே மாதிரி ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் வச்சுருக்கோம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் அது வீட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இதில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து அவங்க வந்து உருளைக்கிழங்கை போடுறாங்க, போட்டதும் அமுக்கணுன்னே கீழே வந்து சின்ன சின்ன சைஸாக வந்து கட் ஆயிடுது. இதிலே வந்து நிறையா டைப் வந்து சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒர்க்கு இப்போ லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் 9 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும், ஈவினிங் 8 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 8:30 மணிக்கெலாம் சமைச்சு வச்சிடணும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறது தான் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கட் பண்ணுறதை சீக்கிரம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க வந்து தாளிச்சுட்டு அவங்க சீக்கிரமாக வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ஹாஸ்டலு கல்யாண மண்டபங்கள்லையும் இதை வந்து நீங்கள் இந்த மிஷினரிஸை வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு சமையல் மாஸ்டராகவோ இல்லை உங்களுக்கு இந்த இயந்திரம் தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு துறையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயந்திரத்தை வாங்கிக்கலாம். ஸோ இதோட முதலீடு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மிஷினோட கெப்பாசிட்டியை பொறுத்து 5000 ரூபாயிலேருந்து 25000 ரூபா வரைக்கும் அந்த மிஷின் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே வந்து இன்னொரு டைப்பாகவும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் வந்து முழுசு முழுசாக வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி இல்லை நீங்கள் ஹோல்சேலாக வந்து காய்கறிகளை எடுத்து அந்த காய்கறிகளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மக்கள் கூடக்கூடிய அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடத்துல காய்கறி மார்க்கெட்லேயோ இல்லை மளிகை கடைகளையோ சூப்பர் மார்க்கெட்லையோ இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் காய்கறிகள் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஒரு குழம்புக்கு தேவையான இப்போ சாம்பார்னால் சாம்பாரில் ஒரு சில வகைகள் காய்கறி போடுவாங்க, அடுத்து பிரியாணினா ஒரு சில காய். ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறி வகைகளை நீங்கள் பிரித்து அதை ஒரு பேக்கிங் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது காம்போ மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து காய்கறிகளை வாங்கி அதை வந்து கட் பண்ணி அதை பேக் பண்ணி ரெடிமேட் காய்கறிகளாகவும் இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் காலையில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி டேட்டுக்குள்ளே நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வந்து விற்றாகணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு காய்கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்குறீங்க, 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலில் வந்து ஒரு 25 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ 25 ரூபாய்க்கு கிடச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா வச்சாலும் 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 35 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 கிலோ விற்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ மிஷினோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 5000 ரூபாயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா சிப்ஸாக வந்து. ஸோ உருளைக்கிழங்கு நீங்கள் சிப்ஸு போகிறவங்களாக இருக்கலாம், பேக்கரி வச்சுருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த மிஷினரி வந்து யூஸ் ஆகும். ஸோ உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து காய்கறிகள் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. ஸோ எல்லா காய்கறியுமே கட் பண்ணிடும். ஸோ சின்ன சின்ன காய்கறிகள் கூட கட் பண்ணிடும். ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுவே எடுத்துக்கணும். ஸோ சைஸ்லாம் நீங்கள் எந்த சைஸும் செட் பண்ண தேவையில்லை, சிறு சிறு துண்டுகளாக வந்து கட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து காலிஃப்ளவர், முண்டைக்கோஸ் இந்த மாதிரி பொருட்களை வச்சாலும் அதை வந்து
சின்ன சின்ன பீஸாக வந்து முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லாமே வந்து சிறு சிறுசாக வந்து கட் பண்ணி. ஸோ இந்த முட்டைக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஒரு கல்யாணத்தில் கட் பண்ணணும் அப்படின்னாலே எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட், அதாவது குறிப்பு ஒரு வினாடி துளிகளில் வந்து இதை வந்து வெட்டி கொடுத்துருது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ், பீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் பீன்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். ஸோ இந்த பீன்ஸ் அவங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ பீன்ஸ் இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ள டைம் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அவங்க வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்செர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பொடி பொடியாக உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டூலை மாற்றிக்கலாம். டூல் மாற்றிங்க அப்படின்னா உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தேவையான சைஸுக்கு வந்து இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிலோ காய்கறிகளை வந்து ஒரு 2 நிமிடம் இல்லை 1 நிமிடத்துலேயே வந்து இதை கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து கலட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ எடுத்து அந்த இதை க்ளீன் பண்ணி தொடச்சி மட்டும் விட்டாலே கூட போதுமானது. இப்போ மிளகாலாம் பார்த்திங்கன்னா மிளகாலாம் அந்தளவுக்கு தூளை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதை வந்து நீங்கள் பாக்கெட்டாகவும் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மிஷினரிஸை உங்களோட நிறுவனங்களில் இது பண்ணியும் கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் வெட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் மாதிரி போட்டு இங்கே வந்து காய்கறிகள் வந்து வெட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாவு அரைச்சி கொடுக்குறது மாதிரி அந்த மாதிரி காய்கறி வெட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் மாதிரி சின்னதாக ஷாப் மாதிரி போட்டு ஒரு விளம்பரம் பண்ணி நீங்கள் பண்ணாலும் இது ஒரு அருமையான தொழில்நுட்பம் வரும். ஸோ வெங்காயம்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். ஹோட்டல் எல்லாம் நீங்கள் வெங்காயம் இல்லாத ஹோட்டல் நீங்கள் பார்க்க முடியாது, வெங்காயம் இல்லாத சாப்பாடு நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். வெங்காயம்னா ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நானே நேராக பார்த்துருக்கேன் 100 கிலோ 200 கிலோனா வச்சு கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் தனியாக ஆள் போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆள் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமௌண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ ஒரு மிஷின் தான் ஓடப்போது ஒரு ஆளை போட்டிங்க, ஒரு ஆள் ஒரு லேபர் போட்டிங்க அப்படின்னாலே இது ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து டைமிங்கும் ரொம்ப இதாக முடிஞ்சிடும். ஸோ கேரட்டை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்லைட் ஸ்லைடாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த முட்டைக்கோசில் போகிற மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டூலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாங்காவை கட் பண்ணுறாங்க, மாங்காவுமே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வகையான காய்கறியுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். காய்கறி மட்டும் கிடையாது, இந்த பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு இந்த மாதிரி வந்து தேனில் ஊற வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து உடச்சி ஊற வைக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஊறி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தூள் தூளாக தேங்காய் துருவன மாதிரி தூள் தூளாக வந்துடும். ரொம்ப நைஸாகவும் இது பண்ணலாம், கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இந்த மாதிரி டூலை வந்து மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இதை போட்டணும், அடுத்து ரெண்டாவது வந்து அந்த டூலை மாட்டிடணும். மாட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இதை லாக் பண்ணி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணோம் அப்படின்னா மிஷின் வந்து இப்போ இயங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறியில் வச்சு எப்போ போல ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துருக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு தொடச்சி விட மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் கஷ்டமாக சுத்தம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மிஷினரிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ வெங்காயத்தை வந்து அந்த மாதிரியும் ஸ்லைஸில் எல்லாம் கட் பண்ணலாம், இந்த மாதிரியும் பொடி பொடி பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு தொழில்நுட்பம். ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் வருது. ஸோ யாருமே இப்போ வந்து உட்காந்து காய்கறிகள் கட் பண்ணுறதுக்கு வந்து நேரங்கள் கிடையாது, அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைகளில் வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகிறது. ஸோ நேரத்தை குறைக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து பயன்படுத்தி இருக்கும். ஸோ இதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வெற்றி பெற முடியும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் இதை மாதிரி நிறையா பிஸ்னஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட குமரன்ஸ் ஐடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.